தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 3185 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 836,593 பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். 23,747 தனி தேர்வர்களும் 5,206 மாற்றுத்திறனாளி தேர்வர்களும் தேர்வு எழுத உள்ளனர். இதேபோல் 90 சிறைவாசி தேர்வர்களும் +2 தேர்வுக்கு தயாராகியுள்ளனர். சென்னையில் 180 தேர்வு மையங்களில் 45,982 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 40 தேர்வு மையங்களில் 14,710 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். இதேபோல் +1 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. +2 மற்றும் +1 பொதுத் தேர்வுகளுக்காக 281 வினாத்தாள் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் 24 மணி நேர ஆயுதம் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்களை பார்வையிட சுமார் 3,100 பறக்கும் படை மற்றும் நிலையான படை உறுப்பினர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு மைய வளாகத்துக்குள் செல்போன் எடுத்து வர முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களும் தேர்வறையில் செல்போன் வைத்துக் கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு நேரங்களில் தேர்வர்கள் துண்டுத்தாள் வைத்திருத்தல், துண்டுத்தாள்களை பார்த்து எழுத முயற்சித்தல், பிற மாணவர்களை பார்த்து எழுதுதல், விடைத்தாள் பரிமாற்றம், தேர்வு அதிகாரியிடம் முறைகேடாக நடந்து கொள்ளுதல், ஆள்மாறாட்டம் செய்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் அவை கடுங்குற்றங்களாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரித்துள்ளது.